இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதா? மலைப்பாறையில் வந்திருக்கமான்னு தெரியல. பார்த்து தோ இருக்கே தெய்வமே, இந்த தெய்வமே. சத்தம் கேட்குதுங்களா? இந்த இடத்துல ஒரு அசுரன் வாழ்ந்தானா, அவனோட உடல் பாகம் தான் இந்த பாறையா? வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு குக் வித் பெவிமா சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த மலைக்கு நாங்கள் ஒரு திடீர் பயணமாக தான் வந்தோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற இடத்த மட்டும் காணொலி தொகுப்பாக எடுத்துகிட்டு கிளம்பலான் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் மணிப்பாறை. இந்த மணிப்பாறையை நோக்கி தான் எங்களோட பயணம் இன்றைக்கி இருக்கும். இந்த மணிப்பாறையை நோக்கி நீங்கள் போகும்போது இந்த பெயர் பலகையை மட்டும்தான் பார்க்க முடியும். உள்ளே போகும்போது வழித்தடங்களை வச்சு தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். நீங்கள் மணிப்பாறை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, வலது புறமாக ஒரு பெரிய கல் மேலே வெள்ளை சுண்ணாம்பு பூசின மாதிரி இருக்கும். அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கட்டும். இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி போகலாம், வாங்க பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற லாலாப்பேட்டை வந்ததும் 5 கிலோமீட்டர் பயணித்து இந்த மலை தொடருக்கு வரலாம். மலைக்கு போகிற பாதை அழகாக இருக்குது. மலைக்கு மேலே குரங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட உணவுப் பொருட்களை பைக்குள்ளே வைப்பது நல்லது. இந்த இடத்துக்கு ஏன் காஞ்சனகிரி என்று பெயர் வந்ததுன்னு நம்ம பார்ப்போம். புராண கதையில் இந்த இடத்தோட பெயர் கஞ்சன்கிரி என்று அழைக்கப்பட்டு இருக்கு. கஞ்சன் எனும் அசுரன் இங்கே வாழ்ந்திருக்கான். அவன் ஒரு பெரிய சிவபக்தன். திருவலத்தை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். பல வருஷங்கள் போகுது, ஆனால் சிவன் அவன் முன்னாடி காட்சி தரலை. அதனால் சிவன் மேலே கடுங்கோபத்தில் இருக்கான். அப்போது அங்கே ஒரு அர்ச்சகர் வராரு, ஒரு குளத்திலிருந்து நீர் எடுத்துகிட்டு வராரு. இதை அந்த அசுரன் பார்க்குறான். எங்கே கொண்டு போகிறேன்னு கேட்குறான். ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும், அதனால் கொண்டு போகிறேன்னு சொல்கிறான். நீ இது வரைக்கும் ஈஸ்வரனை பார்த்துருக்கேன்னு கேள்வி கேட்குறான். பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். இதனால் கடும் கோபம் கொண்டு அந்த அர்ச்சகரை உதச்சி அனுப்புகிறான். இது ஈஸ்வரனுக்கு தெரிய வருது. ஈஸ்வரன் நந்தி தேவரை கூப்பிட்டு அந்த அசுரனை வதம் செய்ய சொல்கிறாரு. நந்தி தேவரும் அந்த அசுரனை வதம் செய்கிறாரு. அந்த அசுரனோட உடம்பை 10 பாகங்களாக வெட்டி 10 இடத்துல போட்டுடுறாரு. அந்த பாகங்கள் விழுந்த இடம் இன்றைக்கி பல ஊர்களோட பெயராக இருக்குது. தெங்கால், வடகால், மணியம்பட்டு, அதாவது அந்த அசுரனோட மணிக்கை, அவரக்கரை, ஈரக்குலை, லாலாப்பேட்டை, இதயம், சிகையராஜபுரம், தலை, குகையநல்லூர், இடுப்பு, மாவேரி, மார்பு என இந்த ஊர்களின் பெயர்கள் அமைந்துள்ளது. அன்று முதல் இந்த மலைக்கு கஞ்சன்கிரி என்று பெயர் வந்திருக்கு. காலப்போக்கில் அது காஞ்சனகிரி என்று பெயர் மாறியிருக்கு. இதுதான் இந்த இடத்தோட புராண கதை. வரும் வழியில் பலகைகள் எதுவும் பெருசாக இல்லாதனால ஒரு தடுமாற்றம் வழியை தேடி. இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதா? இடது பக்கம் போகலாமா, வலது பக்கம் போகலாமா? வலது பக்கம் தான் முதல்ல போனோம். அது சரியான பாதை தான். ஆனால் மேலே போய் பார்த்தோம்னா வழித்தடயங்கள் தெரியாததுனால திரும்பி கீழே வந்துட்டு இடது பக்கமாக நோக்கி போயிட்டுருந்தோம். அந்த இடமே ஒரு அழகாக தான் இருந்தது. இங்கேருந்து நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலை எரியல அப்படின்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். இப்போ மணிப்பாறை பார்க்க தான் வந்தோம். மணிப்பாறை எங்கே இருக்குது தெரியல. வாங்க அதை நோக்கி போகலாம். திருப்பி வந்த முதல் இடத்துக்கே போனோம். அந்த கல் மேலே வெள்ளை சுண்ணாம்பு தான் அடிச்சிருந்தாங்க. அதை வச்சு திருப்பி எங்களோட பயணத்தை தொடங்கணும். இந்த மணிப்பாறையும் இந்த அசுரனுக்கும் என்ன தொடர்பு? இந்த அசுரனின் கண்ட பகுதி, அதாவது கழுத்து பகுதி தான் இந்த பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த பாறையில் ஒரு வித்தியாசமான ஒளி வருது. ஒரு வெண்கல தட்டில் நீங்கள் எப்படி தட்டினீங்கன்னா ஒரு ஒளி வருமோ அந்த மாதிரியான ஒரு ஒளி இந்த பாறையிலும் கேட்க முடியுது. இது கதையில் வரக்கூடிய ஒரு விஷயம். முற்காலத்தில் உடம்புக்கு முடியாதவங்களை இந்த பாறை மேலே படுக்க வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு கல்லை வச்சு அந்த பாறை மேலே சத்தத்தை எழுப்புவாங்க. அந்த பாறையிலேருந்து வரக்கூடிய அதிர்வு அலைகள் அந்த நோயை போக்க வல்லது அப்படின்ட்டு இந்த ஊர் மக்களால் அறியப்படுது.
பார்த்து தோ இருக்கே தெய்வமே, தகுதியா தெய்வமே. ஒரு வழியா மணிப்பாறைய கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க அந்த வெண்கல சத்தத்தை கேட்கலாம். சத்தம் உங்களுக்கு கேக்குதா? தெரியாம சத்தம் கேக்குதுங்களா? வரும்பொழுதே மலை எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எங்க மலை முழுக்க காணொளி எடுக்க முடியல. இந்த இடம் கண்டிப்பா எரியலனா ஒரு சிறிய வால்பாறை மாதிரி தான் இருந்திருக்கும் நான் நம்புறேன். அருமையாக காத்தடிக்குது, கண்டிப்பாக நீங்களும் வரணும். இந்த மலையில் நிறைய சுயம்புலிங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்களால் இப்போது அதை காணொலி எடுக்க நேரம் இல்லை, மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம். போகிற வழியில் ஜோதிலிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த மலையை விட்டு நாங்கள் கீழே இறங்குறோம். இந்த காணொலி ஒரு பயனுள்ள செய்தியாக இருந்திருக்கும்னா நம்புகிறேன். அடுத்து இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற சோமநாதீஸ்வரர் கோவிலின் காணொளி தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.